Hi friends, assalamu alaikum. Welcome back to Jumana's Cooking. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்ப டேஸ்டான டேட்ஸ் புட்டிங் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். டேட்ஸ் புட்டிங் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 20 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதோடைய விதைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய டேட்ஸ் நல்லா ஊறட்டும். அடுத்ததான் நான் இந்த மாதிரி அகர் அகர் எடுத்திருக்கேன். இதுலேயும் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அடுத்ததான் நம்மளுடைய டேட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறினதும் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் நம்ம ஊற வச்சுருந்த அகரகரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே அகரகரை ஊற வச்சுட்டு நம்ம பாயில் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்துடும். இப்போ அடுத்ததான் நான் இதில் ஒரு ஹாஃப் லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பால் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி பாலை காய்ச்சி வச்சுட்டு தான் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு புட்டிங் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததான் நான் இதில் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக சுகர் நல்லா கரைஞ்சதும் இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேரிச்சம்பழ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பேரிச்சம்பழத்தை நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்திருக்கனால நமக்கு இந்த பேரிச்சம்பழம் சீக்கிரமாக குக் ஆயிரும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி பேரிச்சம்பழம் கொஞ்சம் அரையாமல் இருந்ததுன்னா இதையும் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுருங்க. இது சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். இது ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கு மேலே நம்ம ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு தேவையில்லை. இதை இப்போ நம்ம தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட நல்லா ஆறட்டும். அதுக்கு அடுத்த தான் நம்ம இதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சா போதும், நமக்கு நல்லா செட் ஆயிரும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளுடைய அகர் அகர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்குன்றது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்கள் இதோடைய கலர் கூட ரொம்ப அழகாக இருக்குது. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. நம்ம வீட்டில் உள்ள பேரிச்சம்பழத்தை வச்சு இந்த புட்டிங் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நம்ம கட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் இதோடைய ஷேப் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த டேட்ஸ் புட்டிங்குடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.